நீ அறிமுகம் செய்தாயே அந்த வேலைக்கார பெண், அவள் கொடுத்த முடியை யாகத்தில் போட்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த வசியம் ஆரம்பித்திருக்கும். இப்ப பா. அப்பா துர்கா. துர்காவா? அப்பா துர்கா வருவா? துர்காவா? இன்னைக்கு துர்காவோட உங்களுக்கு கன்னி பூஜை. எனக்கு இந்த பணியில மடியில் விழு, மடியில் வந்து விழு. வசிஷ்டி! ஐயா, துர்கா வருவா, துர்கா வருவா. நீங்க இந்த தடவையும் வரவே இல்லை என்ன அண்ணே? எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீங்க எங்கேயே இருக்க போறீங்க? வெளியில போக போறதே இல்ல. எனக்கு பணமும் கிடைக்க போறதில்ல, பணமும் வரப்போறதில்ல. இன்று முதல் இந்த ஊரில் என்னுடைய ஆதிக்கம் நடைபெற போகிறது. தாயே, எனக்கு சக்தி கொடு. ஓ ஸ்வாகா, ஓ ஸ்வாகா. முருகா, அம்மா, நீ போய் சமையல் கட்ட வேலையை பாரு, நான் பரிமாறிக்கிறேன். சரிங்கம்மா. என்னம்மா இன்னைக்கு ஓ சமையலா? போடு போடு. பாண்டியா, எல்லாத்தையும் சாப்பிடாத, மீதி கொஞ்சம் வையி. நீ சாப்பிட்ட தட்டுலதான் துர்கா சாப்பிடணும். நான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலப்பா. போடுமா போடுமா. என்ன குழம்பு? நல்லாதான் இருக்கு. இது என்ன? நல்லா இருக்கும். ஏய், உனக்கு பிடிச்சது தானே, சாப்பிடு. இதை முடிச்சிடறேன். இது என்னது? குழம்பு. என்ன விராச்சாமே, சாப்பிடுங்க. சாப்பிடுற சாப்பிடுற. வீராச்சாமி, நீ மெதுவா சாப்பிட்டு வாங்க, நான் கையெழம்புறேன். வேணுங்கிறத போடுமா. என்னம்மா, உன் புருஷன் கை கழுவ போயிருக்காரு, போய் துண்டு எடுத்து கொடு. ஓ, நான் பாத்துக்கிறேன். என்னங்க சாமி, சாப்பிட்டியா? இல்ல சாமி. இது சாமி பிரசாதம், போய் சாப்பிடு. அப்படி ஓரமா உட்கார்ந்து சாப்பிடு. சரிங்க சாமி. என்ன சாமி தட்டெல்லாம் கவுத்திருக்கு? நான் வந்து சாப்பிடலாம்னு இருந்தேனே. எல்லாம் உன் நல்லத்துக்கு தாமா. நீ துர்கா விரதம் இருக்கிற, எச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. அதனாலதான் வேலைக்காரர் கிட்ட கொடுத்துட்டேன். நீ உட்கார்ந்து சாப்பிடு. துர்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் தீங்கு நினைக்காத எனக்கு போய் ஏன் சாமி இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாம் விதிமா. ஆமாமா, போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மம் கிடைக்குது. கடவுளே இந்த பூமியில் அவதரிச்சா கூட விதியின் பிடியிலன்னு தப்பவே முடியாது. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே 14 வருஷம் ஆகி எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சார். அதை விட அதிகமாகவே அனுபவிச்சுட்டேன். அம்மா, கடவுளை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் குழந்தைகள் மாதிரி. உதாரணத்துக்கு, ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள் வச்சுக்க. ஒரு பிள்ளைக்கு அந்த அம்மா வட பாயசத்தோடு விருந்து வைக்குது. இன்னொரு பிள்ளை வியாதிங்கிற விதியில அகப்பட்டுக்கிட்டு துன்பத்தை அனுபவிக்குது. அந்த பிள்ளைக்கு மருந்து மாத்திரை பத்திய உணவுன்னு கொடுக்கறதே அந்த பிள்ளையை துன்பப்படுத்துறதுக்காக இல்ல, விதிங்கிற வியாதியை போக்குறதுக்காக தான் கொடுக்கறாங்க. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். சோதனையில ஆண்டவன் கொடுக்கறதே
நம்மள பக்குவப்படுத்துறதுக்காகத்தான், அந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் கொடுக்கறான். அதை நீ பரிபூர்ணமா நம்பு, கவலையே படாத. நீ நல்லா இருப்பமா? நல்லா இருப்ப. அந்த ஐயப்பன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான், அதை நம்பு. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகி உங்க மந்திர சக்தி யூஸ் பண்ணீங்கன்னா, நாளைக்கு ஒரு பெரிய விஷயத்துக்கு உங்க மந்திர சக்தி எப்படின்னே யூஸ் பண்ணுவீங்க. அதனால எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்கண்ணே. நீ நினைப்பது போல் நான் சாதாரணமான ஆள். இந்த ஊரில் மட்டுமல்ல, சுற்றியுள்ள அனைத்து ஊர்களிலும் என்னை ஒன்றும் செய்ய முடியும். அவள் என்னுள் இருக்கும் வரை என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ தைரியமாக இன்று கண்டிப்பாக வருவாள். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இன்று மதியம் பாண்டியன் சாப்பிடவில்லை. பாண்டியன் குருவில் நான் தான் சாப்பிட்டேன். என்னுடைய எச்சை தட்டில் அவள் சாப்பிட்டாள். அதனால கண்டிப்பாக இன்று இரவு அவள் வந்தே ஆக வேண்டும். கபாலா ஸ்வாகா. அண்ணே, பாண்டிய பொண்டாட்டி வரல, பலராம பொண்ணு வந்துக்கிறான் பாருங்க. தாயே, என்ன இது? உங்களும் கண்ணி பொண்ணுதான், அதனால உங்க கண்ணி பூஜை இப்பயே ஆரம்பிங்க. முடியாது, இந்த பூஜை எல்லாமே அவளுக்குத்தான். இன்று நடக்க போவது கண்ணி பூஜை அல்ல, காளி பூஜை. தாயே, இவளை ஏற்றுக்கொள். என் தாய் ஏற்றுக்கொண்டாள். ஐயோ, இவளையும் போட்டு தள்ளிட்டீங்களா? இந்த பணத்துக்கும் துட்டு இல்லையா? இப்படியே வர்றவங்க எல்லாம் போட்டு தள்ளீங்கன்னா இது சுடுகாட மாறிடும். நீங்க வெட்டி ஆயிடுவீங்க. இடுப்பு கழுத்து போச்சப்பா. எது அது எங்க இருக்கு தெரியலடா. என்ன ஜிலேபி? தங்கறதுக்கு தாண்டா வீடு கட்டுவாங்க. ஆனா இங்க பாருடா, வீடே தங்கப்படா, வீடே தங்கம்.